மனிதருள் புனிதர் அன்னை தெரசா. சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவ மத நம்பிக்கைகளில் தீவிரமான ஈடுபாடு கொண்டு வளர்ந்த அன்னை தெரசா அவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஐரோப்பிய கிறிஸ்துவ மிஷினரிகள் செய்த சேவைகள் குறித்து கேள்விப்பட்டு அவற்றை பற்றி அறிந்து கொள்ள பெரும் ஆர்வம் கொண்டார். அவருக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது தனது வாழ்க்கையை கிறிஸ்துவ மதத்திற்காகவும் பிறருக்கு சேவை புரிவதற்காகவும் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என விரும்பி தன்னுடைய 18வது வயதில் அயர்லாந்து நாட்டில் இருந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் லொரேட்டா என்கின்ற கிறிஸ்துவ மத அமைப்பில் கன்னியாஸ்திரியாக தன்னை இணைத்து கொண்டார். 1929ஆம் ஆண்டுதான் பணியாற்றிய கிறிஸ்துவ அமைப்பு மூலமாக முதன் முதலில் இந்தியாவிற்கு அன்னை தெரசா வருகை தந்தார். டார்ஜிலிங் பகுதிக்கு அன்னை தெரசா சென்று தனது கிறிஸ்துவ மத பணிகளில் ஈடுபட்ட அதே நேரத்தில் வங்காள மொழியை நன்கு பேச எழுத கற்றறிந்தார். பிறகு அதே பகுதியில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுரிந்தார். 1937ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மத சம்பிரதாயத்தின்படி கன்னியாஸ்திரியிலிருந்து அன்னை நிலையை அடைந்த தெரசா அவர்கள் முதன் முதலாக தனக்கான கிறிஸ்தவ மத பெயராக தெரசா என்பதை தேர்ந்தெடுத்து சுட்டிக்கொண்டார். அன்னை தெரசாவின் சமூக சேவை, ஆசிரியராக பணிபுரிந்து வந்தாலும் அன்னை தெரசா தான் வாழ்ந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரான கொல்கத்தா நகரை சுற்றி இருந்த சேரி பகுதிகளில் நிலவிய வறுமையை கண்டு வருந்தினார். எனவே 1944ஆம் ஆண்டு தான் செய்து வந்த ஆசிரியர் பணியிலிருந்து விலகிய அன்னை தெரசா ஏழை மக்களுக்கு சேவை செய்வதற்காக 1946ஆம் ஆண்டு செவிலியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து செவிலியர் பணியை கற்றுத்தேர்ந்தார். 1949ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள மோதிஜில் என்கின்ற பகுதிக்கு சென்று அங்கிருக்கும் குழந்தைகளின் கல்வி தேவைக்காக பள்ளி ஒன்றை தொடங்கி நடத்தலானார். 1950ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டின் வேட்டிக்கன் நகரில் இருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைமை பேரவை அன்னை தெரசாவிற்கு நிதி உதவி பெற்று சேவை செய்யும் கிறிஸ்துவ மத அமைப்பை தொடங்க அனுமதி வழங்கியது. பிறகு அதே ஆண்டு கொல்கத்தாவின் காலிகட் பகுதியில் நிர்மல் ஹரிதை என்கின்ற கிறிஸ்துவ அமைப்பை தொடங்கி கதைகள், ஏழைகள், நோயற்றவர்களுக்கு சேவைகள் செய்ய தொடங்கினார். கொல்கத்தாவின் சாந்தி நகர் என்கிற பகுதியில் தொழு நோயாளிகளுக்கான ஒரு மருத்துவ சேவை மையத்தை தொடங்கினார். தொழு நோயாளிகளுக்கென இயங்கிய இந்த மருத்துவ சேவை மையம் பிற்காலத்தில் வெனிசுலா, தான்சானியா, ஆஸ்திரியா ஆகிய நாடுகளில் அன்னை தெரசாவின் கிறிஸ்தவ சேவை அமைப்பால் துவங்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு பாலஸ்தீன தீவிரவாதிகளுக்கு எதிராக லெபனான் நாட்டின் பெய்ரூட் நகரை முற்றுகையிட்டு கடுமையாக தாக்கியது இத்தாலிய இராணுவம். அந்த முற்றுகையில் இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் பாலஸ்தீனிய படைகளிடம் அன்னை தெரசா அவர்கள் தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி நகருக்குள் மாட்டிக்கொண்டு தவித்த 37 குழந்தைகளை காயமின்றி பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். 1988ஆம் ஆண்டு அர்மேனியா நாட்டில் நிகழ்ந்த பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தானே சென்று தன்னாலான உதவிகளை செய்தார். இப்படி உலகெங்கிலும் வறுமை, போர், பூகம்பம், பஞ்சம் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்ட பொழுது பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று தன்னுடைய சேவை அமைப்பின் மூலம் பல உதவிகளை செய்தார். 2007ஆம் ஆண்டில் கணக்குப்படி அன்னை தெரசா உருவாக்கிய மிஷினரி ஆஃப் சேரிட்டிஸ் என்கின்ற அமைப்பு உலகில் 120 நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருப்பதாக ஆய்வறிக்கையில் கூறப்படுகின்றது. அன்னை தெரசா சாதனைகள் உலகிலேயே மனிதகுலத்துக்கு சேவைகள் செய்வதற்காக அதிக அளவு விருது பெற்ற நபராக அன்னை தெரசா விளங்குகிறார். 1962ஆம் ஆண்டு அன்னை தெரசாவின் சேவைகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. அதே ஆண்டு அவரின் சேவைகளை பாராட்டி பிலிப்பைன்ஸ் நாட்டின் ரோமன் மக்சசே அமைப்பு அவருக்கு விருது வழங்கி கௌரவித்தது. 1969ஆம் ஆண்டு சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கப்பட்டது.
1971 ரோமன் கத்தோலிக்க மதப்பிரிவின் தலைமை குருவான போப் 12 ஜான்பால் அமைதி விருது பெற்றார். அன்னை தெரசா 1973 டெம்பிள் ரன் பரிசு அன்னை தெரசா பெற்றார். 1975 ஆல்பர்ட் ஸ்வெய்டர் விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 1976 டெரிஸ் அவார்டு விருது வழங்கப்பட்டது. 1978 மனிதநேயம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான பால்சன் அமைதி விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கினர். 1979 அமெரிக்காவின் பேட்ரோனல் மெடல் என்கிற விருது மற்றும் அதே ஆண்டு மனிதகுல சேவைக்கான பிரிவில் விருதுகளில் மிக உயர்வாக கருதப்படுகின்ற நோபல் பரிசு அன்னை தெரசாவிற்கு வழங்கி கௌரவித்தது ஸ்வீடன் அரசு. 1980 இந்திய நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கப்பட்டது. 1983 காமன்வெல்த் நாடுகளின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது 1985 அமெரிக்காவின் பிரசிடென்ஷியல் ஆஃப் மெரிட் விருதும் அன்னை தெரசாவுக்கு வழங்கப்பட்டது. 1994 அன்னை தெரசா அவர்கள் பிறந்த நாடான அல்பேனியா கோல்டன் ஹானர் ஆஃப் த நேஷன் எனப்படும் அல்பேனியா நாட்டின் உயரிய விருது அன்னை தெரசாவிற்கு வழங்கி அவரை கௌரவித்தது. 1995 அன்னை தெரசா அவர்கள் குரோஷியா நாட்டின் ராணி ஹெலினா விருது பெற்றார். அன்னை தெரசா இறப்பு தன் வாழ்நாள் முழுவதும் உலகெங்கிலும் இருந்த ஏழைகள் நோயாளிகளுக்கு ஓடோடி சென்று சேவை செய்த அன்னை தெரசாவின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்புக்குள்ளானது. எனினும் தனது முதுமையின் காரணமாக 1997 மார்ச் மாதம் ஏற்படுத்திய கிறிஸ்தவ சேவை அமைப்பின் தலைமை பதவியிலிருந்து விலகினார். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் 5 அன்னை தெரசா அவர்கள் 87 வயதில் மேற்கு வங்க மாநில தலைநகரான கொல்கத்தாவில் காலமானார். அன்னை தெரசா புனிதர் பட்டம் கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தின் பேராயர்கள் அல்லது கன்னியாஸ்திரிகள் புனிதம் பட்டம் பெற அவர்கள் இறந்த பிறகு அவர்களை வழிபடும் கிறிஸ்தவ பக்தர்களின் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்த்த வேண்டும் என்பது விதி. அதன் அடிப்படையில் பல கிறிஸ்தவ மத நம்பிக்கையாளர்களின் வாழ்வில் அன்னை தெரசா அவர்களின் அருட்கடாச்சகத்தால் அற்புதங்கள் நிகழ்ந்ததை குறித்து இத்தாலி நாட்டில் வாட்டிகன் நகரத்தில் இருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ தலைமை பேரவைக்கு கிறிஸ்தவ மத தலைவர்களால் பரிந்துரைக்கப்பட்டது. புனித அன்னை தெரசாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.